Welcome to 3Much YouTube channel. This is YouTube channel, movie reviews, sambuvangal, indha mari dhaan neenga paathirupeenga. Ana innikku namba vithiyasama one sey porom. Adu ivar solluvaaru. Hey, hey, enna paaru sorra illa neethu andha 600 kodi velli Ramayanam paathir vandala adilende thookame illada enakku adala dhaan andha thookale edhu onnum meelala. Dei adha urra adha pathi pesitirukka. Appo enna viral ah odirukku? Enna idu namba Thalapathy Vijay oda educational award adhu dhaan viral. Okay seri adilende konja veliya aite so inniki நம்ம நேஷனல் நியூஸ்ல இந்த இன்டர்நேஷனல் நியூஸ் வரைக்கும் நம்மளோட தளபதி விஜய் அவருடைய எடுகேஷன் அவார்ட் செரமனி ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அரசல் புரசலான விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ இன்றைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 234 தொகுதி. இதை சொன்ன உடனே வந்து எனக்குரிய பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுங்க இது என்ன ஸ்பெஷலாக 234 தொகுதி. அதில் இருக்கிற மாணவர்களை வந்து இதை ஒன்று திரட்டி சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் அரசாங்க கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு வந்து அங்கீகரிக்கிற விதமாக நம்ம தளபதி விஜய் அவரே நேரடியாக போயிட்டு ஒரு நிகழ்ச்சி விஜய் மக்கள் இயக்கம் மூலிமா ஏற்பாடு பண்ணி அவங்க அங்கீகரிக்கிற விதமாக நடந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 6000 பேர்கிட்ட மாணவர்கள் அவங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிட்டாங்க. வெளியில் இருக்க யாரும் இல்லை, அந்த மாணவர்கள் அவங்க குடும்பம் மட்டும் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி ரொம்ப வைரலாக போயிடுச்சு. ஆக்சுவலி நல்ல விஷயம் பண்ணாக்க வைரலாக போகிறது நல்லது தான். இல்லைங்க அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு தெரியல, நார்மல் தான். நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக இந்த மாதிரி செய்யறது நார்மலா எனக்கு அப்படி தோணல. இது வரைக்கும் யாராச்சும் பண்ணியிருக்காங்களா ஏதாச்சும் ஒரு பொலிட்டிஷியனோ இல்லை யாராச்சும் ஒரு வேற ஏதாச்சும் ஆக்டர்ஸோ இது மாதிரி பண்ணியிருக்காங்க? இதில் எனக்கு வந்து இன்னும் முன்சத்துக்கு ஒரு உள்குத்து இருக்கு. அவர் கண்டிப்பாக ஃபியூச்சர் யோசிச்சிருப்பாரு. இல்ல அதை பத்தி பேசுறதுதான் உண்மையிலே நீங்க நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி எதுக்கு இப்ப சடனா இந்த ஒரு ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் நடந்திருக்கு, நிறைய தடவை நிறைய மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த டைம்ல அதுவும் இப்ப வந்து தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு அனல் பறக்கிற இந்த நேரத்துல அதுக்கு ஒரு சாவி நான் கொடுக்குறேன். நீங்க முடிவு பண்ணீங்க நான் வரேனா இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட்ஸை கொடுக்குற விதமா ஒரு மாணவர் அங்கீகரிக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா இந்த நேரத்துல இது நம்ம செய்யறதுக்கு என்ன காரணம்? அதுக்கப்புறம் அந்த விழால நடந்த ஒரு சில விஷயங்கள் முக்கியமான மெயின் கீ பாயிண்ட்ஸை படம் பார்க்குறப்ப எப்படி நம்ம ஹைலைட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஹைலைட் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றி தான் ஒன்று 1 by 1 நம்ம பார்க்க போறோம். ஆஃப்டர் சோ லாங் ஓகேவா நேற்று வந்து நான் ரெடி அந்த படத்தோட போஸ்டர் லுக்கில் இருந்த அதே விஜயை அப்படியே வந்து வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் அதுவும் விஜய் இவரும் விஜய் தான். ஸோ அந்த லுக்கு வந்து நிறைய பேருக்கு நல்லா இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ரொம்ப எளிமையான லுக்கு, நார்மலாக வந்து சட்டை பேண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு சிலிப்பர் போட்டு வந்திருக்காரு. நல்ல ஒரு எளிமையான லுக்கில் வந்து ஸ்பெஷல் சீட்லாம் ஒன்றுமே கொடுக்கல, மக்களோட மக்களா வந்து உட்காந்து இருந்திருக்காரு வரிசையா. சிம்பிளி சிட்டி அப்படிங்கிற பேர்ல வந்து மக்களோட மக்களா உட்காந்துட்டு எல்லாம் பார்த்துருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்து இது வரைக்கும் இது ஒரு உள்குத்து இருக்குதான், பொலிட்டிக்கல் இதுதான். அவர் வேற ஒவ்வொரு ஷோக்குல வந்து பெருசா சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க, இதையா அதிசயமா இவருக்கு மட்டும் இப்ப தனியா மக்கள் கூட உட்காரணும் ஒரு ஆசை வந்துச்சு. அது இங்க வந்துச்சு எது பண்ணாலும் அரசியல வச்சு பேசிருக்கு. இல்ல எது பண்ணாலும் இல்ல இப்ப ஆக்டர் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா அப்படின்னு? இல்ல ஏன் அரசியல் படம் நடிக்கணும் போங்க, இதுக்கு அரசியல் வரணும் அதுதான் ரூல்ஸ். அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு படம் நடிக்கிற ரூல்ஸ் இல்ல. எம்ஜிஆர் வந்து அரசியல் வந்துடக்கூடாதுல பாக்க போனா அசியம் ஆயிடக்கூடாதுல. மேபி அவங்க சாய்ஸ் ஆஃப் தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருந்தா மேபி வரணும் முடியும். இல்லை இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா எம்ஜிஆர் அப்படி எம்ஜிஆர் அவர் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம். எம்ஜிஆராக இருக்கட்டும், நம்ம ஜெயலலிதாவாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், அவர்கள்லாம் அரசியலுக்கு வர டைம்ல வந்து அதோட அந்த எதிர்பார்ப்பும் அதோட அவசியமும் வந்து வேறு விதமா கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்ப வந்து எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் ஒரு நல்லது பண்ணாலே ஏதாச்சும் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கா, இதுக்கு எடுத்து கொடுக்குறாங்க, இதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கா அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இப்போ வந்து ரொம்ப ஒரு அதிகபட்சமான ஒரு ஃபேன்ஸ் கொண்ட ஒன் ஆஃப் த நடிகராக இப்போ விஜய் இருக்கிறதுனால நான் வந்து அரசியலுக்கு வரல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் இது வரைக்கும் மேக் பண்ணவே இல்லை. அதே வேளை நான் அரசியலுக்கு வரணும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எதுவுமே அவர் மேக் பண்ணவே இல்லை. ஸோ இதுதான் வந்து இங்கே ஒரு விவாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு தீனியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்றேன்னாக்கா வந்து அவர் வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களை நல்லா படிக்கிற பிள்ளைங்களை அப்ரிஷியேட் பண்ணதுக்கு அவர் அப்ரிஷியேட் பண்ணுவோம் ஒரு குட் மூவ். ஓகே அதே இது வந்து அரசியலா செய்யறாரோ இல்லையோ ஆனா இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஓகேவா. சோ ஒரு ஆக்டர் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது வரணும்ட்டு அதை வந்து அவங்களோட விருப்பம், அவங்க வருது வராது வரக்கூடாது இது அரசியலுக்காக தான் இப்படி பண்றாரு, இவங்க ஏன் அரசியல் வரணும், ஏன் ஆக்டர் எல்லாம் அரசியல் படம் மட்டும் நடிச்சுட்டு இருக்கலாமே இப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க நல்லது செய்யறாங்களா ஓகே, அவங்க கிட்ட நல்ல ஃபியூச்சரிஸ்டிக் மைண்ட் இருக்கா அவங்க வந்தாக்க தப்பு இல்லையா. நிறைய பேர் இன்னைக்கு காலையில சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி வந்து இது அரசியலுக்காக தான் நடந்துச்சு, இது அரசியல் நோக்கம் அப்படின்ட்டு. ஸோ இதுல என்ன விஷயம்னா அரசியலுக்காவது அது செஞ்சுட்டு போட்டோமா? சரி, இது அரசியல் நோக்கமா இருந்தாக்கா இது என்ன தப்புங்க? ஒரு பக்கம் இந்த மாதிரி கருத்து வரப்ப இன்னொரு பக்கம் என்ன மாதிரி கருத்து வருதுனான்ட்டு முதல்ல நான் சொன்னது போல இதற்கு முன்னே இந்த அக்கறை எங்க போனது? இதுக்கு முன்னே இதை இவர் செஞ்சிருக்கலாம், ஏன் இப்ப மட்டும் இதை செய்யறாரு? இதுக்கான அந்த உள்நோக்கம் அதை இவரு ஆரம்பத்திலயும் சொல்லியிருக்க மாதிரி அந்த உள்குத்து அந்த குத்து என்னது அப்படிங்கறத சொல்லதான் இவரு சொல்ல வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி விஜய் வந்து எந்த ஒரு நல்லதுமே பண்ணது இல்லையா? அப்படி நான் கேட்கிறேன். பண்ணிருக்காரு தான், இல்லன்னா சொல்ல மாட்டேன். அப்பதான் வராது, நீங்க இப்ப ஏன் வரீங்க? எங்களுக்கு என்ன கேள்வினா, பிகாஸ் அவர் எனக்கு ஏதாவது ஃபியூச்சர் இப்போ நம்ம மலேசியாவில் இருக்கோம், மலேசியாவிலே நம்ம எலெக்ஷன் வந்தோம், உங்களுக்கு தெரியும் புது இந்த சடன்லி ஒரு புது கட்சி வந்துச்சு, ஆனால் ஜெயிச்சிச்சு. இப்படி ஜெயிச்சிச்சு ஜெயிச்சிச்சு, அது ஒரு கட்சி இருக்கு, நான் சொல்ல விருப்பப்படல, ஆனால் உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு இங்க பாக்குறவங்களுக்கும் தெரியும் என்ன கட்சின்னு. அவங்க எப்படி மெனிபுலேட் பண்ணாங்க, யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு பிடி பிடிச்சாங்க. ஐ திங்க் இதே மோட்டிவ் தான் இவர் செய்யறாரு. 3 years டு கம் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது இந்தியாவில். ஸோ இப்போதான் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா அவார்ட் கொடுத்துட்டு அவங்கள அவரோட ஸ்டேட்மெண்ட் அவர் பேசியிருப்பாரு. ஓகே, ஓட்டிங் பத்தி பேசியிருக்காரு. இப்போ அப்ப என்ன அர்த்தம், அவர் வந்து விதைக்க பாக்குறாரு. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான பாயிண்ட் தான். ஏன்னா நடந்தது வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா விஜயோட எஜுகேஷனல் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த ஸ்பீச்ல நம்ம கவனிச்சோம்னா வந்து ஒரு சில கண்டிப்பா அங்க வந்து அது அரசியல் டைலாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 100% யாருனாலே சொல்ல முடியாது, அது 100% ஒரு அரசியல் டைலாக்காக தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, காசு வாங்கிட்டு வந்து நீங்க ஓட்டு விற்க கூடாது அப்படிங்கறது அது ஒரு விழிப்புணர்வு மெசேஜ் தான். ஆனா இங்க கேள்வி என்னது நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஒரு வந்துச்சு தாட், அப்ப எஜுகேஷன் கொடுக்கறது இதுக்கு பாலிடிக்ஸ். சோ இதுதான் வந்து எல்லாத்துக்கும் அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. அதாவது அந்த இடத்துல அந்த ஒரு வசனம் அவசியமா? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு அங்க ஒரு டைலாக் அவர் பேசி இருக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து முதல் கல்வி பத்தி சொல்லியிருந்தாரு, நான் உங்களுக்கு ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஜோவியில ஒரு ஆடியோ லான்ச் ஸ்பீச் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது முடிச்ச பிறகு ஒரு வேலை அந்த இடத்துல வந்து அவர் இன்டென்ஷனா கொடுத்துருக்காரா இல்லை நான் இன்டென்ஷனா அந்த ஒரு கேப் கொடுத்தாரா அப்படின்றத ஒரு வேலை. சரி, அதை நம்ம விட்டுருவோம், அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஒருவேளை அது வந்து கல்வி சம்மந்தப்பட்டு இருக்குமா, அல்லது ஆல்ரெடி இது எப்படி இருக்குன்னா பசியில இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட நான் சாப்பாடு கொடுக்க போறேன், ஆனா நான் வந்து சாப்பாடு கொடுப்பேனா இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப வந்து அரசியல் பசி நடிகர் விஜய், தளபதி விஜய் மீது வந்து நிறைய இப்ப வந்துகிட்டு தான் இருக்கு. இவர் வந்து அரசியலுக்கு ஒரு வர மாட்டாரா, இவர் வந்து அரசியல் களத்துக்காக தான் பேசுறாரா, உண்மையா மக்கள் நன்மைக்காக பேசுறாரா அப்படின்னா ஆனா நல்லது பண்ணியிருக்காரு, அது ஒரு பக்கம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா இது உண்மையான நன்மையா அல்லது அரசியல் நோக்கம் உள்ளதா அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் அந்த இடத்துல ஒரு வந்து ஃபயர் வந்து இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் வந்து மிக முக்கிய புள்ளியா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்னு வந்து ஒரு உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வந்திருக்கிற மாணவருக்கு வந்து வெறும் இப்ப 600 மதிப்பெண்கள் பெற்ற மாணவருக்கு தங்க ஒரு டைமண்ட் நெக்லஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பரிசு தொகை நிறைய கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்கள வரவேற்கிற விதம். அது வந்து ஒரு மாணவன் வந்து கேட்கலாம், எனக்கு வந்து இந்த மாதிரி மாஸ்டர் படம் மாதிரி ஒரு போஸ்டர் வந்து எனக்கு வேணும்னு. அப்ப அந்த இடத்துல அவர் வந்து செஞ்சு கொடுக்குறாரு. இது வந்து பாக்குறவங்களுக்கு, அதாவது வந்து அரண்டவங்க கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் அப்படின்னு சொல்ற மாதிரி பாக்குறவங்க இதுவும் பப்ளிசிட்டி அதுவும் பப்ளிசிட்டி அப்படிங்கிற அந்த பப்ளிசிட்டி ஒரு கோட்பாடை நம்ம நகர்த்தி வச்சா கூட அங்க அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டா இல்லாம ஒரு மனசனா மற்றவங்க சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு. அது வந்து உண்மையை பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் என்னன்னு சொன்னா, இது எல்லாமே அரசியல் சாயம் பூசுற ஒரு செயலா இருக்குமா, இல்ல இது உண்மையிலே தனிப்பட்ட நடிகர் விஜயின் இருக்கக்கூடிய ஆசையா இருக்குமா? இந்த மாதிரி மக்கள்கிட்ட அப்படி இருக்கக்கூடிய ஆசை இந்த நேரத்துல மட்டும் வர்றதுக்கு என்ன ஒரு அவசியம்? இது வரைக்கும் நான் பார்த்ததுல தளபதி விஜய் வந்து எந்த ஒரு ஃபேன்ஸோ கிட்ட வரவங்களையோ தடுத்ததோ தள்ளி விட்டதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆக்குவது போல இருக்கிறது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சோ அவர் எப்பவுமே ஃபேன்ஸை வந்து லைக் brothers and sisters, நண்பா நண்பீஸ் அந்த மாதிரி தான் சொல்லி அந்த மாதிரி தான் பாக்குறாரு. இப்போ எலெக்ஷன் டைம்ல கூட அவர் அந்த சைக்கிள்ல போயிட்டு திருப்பி வர்றப்ப கூட அது வந்து ரொம்ப அந்த வீடியோ பத்தில தெரியும், ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். போட்டு கையை பிடிச்சி இழுப்பாங்க, இது பண்ணுவாங்க, அப்ப ஒன்றும் இல்லை, அப்படியே ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான். உண்மைதான். ஸோ அந்த சிம்பிளிசிட்டி எப்படி ஒரு ஃபேன்ஸை எப்படி ட்ரீட் பண்ணோம் எல்லாமே ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா ஒருத்தவங்களோட கேரக்டர் வந்து அதுதான் அவங்க கேரக்டர்னா அதுதான். ஸோ அதை வந்து நீங்கள் பப்ளிசிட்டின்னு நீங்கள் வந்து சாயம் பூசக்கூடாது. இதுதான் ஆரம்ப புள்ளி. போக போக அதாவது வரப்போகுது செஞ்சது வந்து 2026 அந்த 234 தொகுதியிலும் விஜய் மக்கள் இயக்கம் நின்று வெற்றி பெறுவதற்கான ஒரு அடித்தளம் தான் இந்த ஒரு சந்திப்பு. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னே நடந்த ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும், விஜய் மக்கள் அடிக்கடி வந்து இந்த ரசிகர்கள் கூப்பிட்டு சந்திக்கிறதா இருக்கட்டும், சாப்பாடு போறது, இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் சாயம் பூசின ஒரு விஷயம் தான். அப்படிங்க நீங்க சொல்றீங்க. அதான் அப்படி அரசியலுக்காக இது செஞ்சா கூட அதுல என்ன தப்புங்க? தப்புன்னு சொல்லல. ஒண்ணு வந்து மோர்பஸ் வந்து நல்லது செய்யறாரு. சரி. செகண்ட் வந்து ஓகே ஸ்மார்ட்டா வொர்க் பண்றாரு. அவர் அரசியலுக்கு வர போறாரு, ஸ்மார்ட்டா வொர்க் பண்றாரு. ஓகே, இவங்க வந்து ஃபியூச்சர் ஓட்டர்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சர் ஓட்டர்ஸ். அண்ட் அவங்க அப்பா அம்மாவை எப்படி அவங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ண அது கூட அவர் சொல்லிட்டாரு. ஓகே, காசு வாங்கிட்டு இது பண்ணாதீங்க. அதுவும் கரெக்டானது தான். ஸோ இப்போ ஒருத்தவங்க ஓட் பண்ண போறாங்கனாக்கா அவங்க இவர் கரெக்டான ஆளுட்டு இவங்களுக்கு தெரிஞ்சாக்கா அவங்க ஓட் பண்ண போகிறாங்க, இல்லைனா ஓட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து முட்டாள் இல்லை, அவங்களுக்கு தெரியும் யார் ரைட்டு யார் ராங்குன்னு. ஸோ ஒருத்தவங்க ஓகே இவர் இப்படியெல்லாம் செய்கிறாரு, அவங்களுக்கு இவர் தான் ரைட்டுன்னு சொன்னிச்சுனாக்கா அவங்க ஓட் பண்ண போகிறாங்க, இல்லைனா நோ. ஸோ இதில் என்ன தப்புங்க? அவர் வந்து அவரோட அரசியலோட என்னது ஜேர்னியை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஸ்ட்ராங் ஆக்குறாரு. ஸோ அதில் என்ன தப்புங்க? தப்புன்னு சொல்ல பாலிடிக்ஸ் பூரா போறாருன்னு அடித்தளம் தான் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்ரிஷியேட் பண்றேன், பொலிட்டிக்கல் நோக்கம் இருக்கு. அதான் சொன்னாரு ஒரு ஸ்பீச்ல, ஓகே நான் போர் அடிக்கிற போல 2 minutes கொடுங்க, 2 minutes கழிச்சு கரெக்டா என்ன பேசணும் முடிச்சிருக்கலாமே. அந்த இன்டென்ஷனோட தான் பொலிட்டிக்ஸ் இன்வால்வ் பண்ணாரு. அதுவும் இல்லாமல் வந்து அந்த ஸ்பீச்சில் பார்த்தோன்னா இந்த அம்பேத்கரோட புத்தகம் வாங்கி கொடுங்க, பெரியாரோட புத்தகம் வாங்கி கொடுங்க, காமராஜர், அப்போ இவங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் தலைவர்களாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ எஜுகேஷனல் அப்படிங்கிற ஒரு விழாக்கு வந்து அரசியல் தலைவர்களோட புக்கை வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நான் அரசியலுக்கு வரேன் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்வியஸ் ஸ்டேட்மெண்டாக தான் அந்த இடத்துல. ஆனால் அவர் முழுக்க முழுக்க பொலிட்டிஷியன்ஸ் பற்றி மட்டும் பேசல, அவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பற்றி கூட பேசினாரு. என்னென்ன சொல்லியிருக்காரு, கேரக்டர் கம்ஸ் ஃபர்ஸ்ட், இது பற்றி எல்லாம் கூட பேசினாரு. ஆமாம். ஸோ முழுக்க முழுக்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, பட் ஐ அக்ரி. அதுலேயும் நான் மறுக்க மாட்டேன். ஃபைனலாக ஒரு வேர்ட் சொன்னோன்னா இன்னைக்கு நடந்த விஷயமே வந்து நான் பாலிடிக்ஸுக்கு வந்தா என்னோட ஆட்சி முறை எப்படி இருக்கும் அது வந்து ஒரு சைட்டான ஒரு இன்ட்ரோன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இளைஞர்கள் தான் வருங்கால தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன அந்த ஒரு விஷயத்த இளைஞர்களோட கல்வி தான் அதோட அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 2026ல ஒரு எலெக்ஷன் வந்தா கூட இப்ப இத்தனை பேர் மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற இவர் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் அரசியல் கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பா வந்து அந்த இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு விடிவெள்ளியான ஒரு ஆட்சி என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடித்தளமா இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிக ஆகாது. ஆனா வந்து இது வந்து முழுக்க வந்து வெறும் இதுக்காகத்தான், வெறும் படிப்புக்காகத்தான், வெறும் எலெக்ஷனுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்து பேச முடியாது. இன்னைக்கு அவர் மனசுல தோன்ற ஒரு சில நிறைய விஷயங்களும் அவர் அங்க பண்ணாரு. அதே வேளை அரசியலுக்கு உண்டான நிறைய விஷயங்களும் அவங்க பேசினாரு, அதுக்கான அடித்தளமாவும் இன்னைக்கு பண்ணாரு. ஆக இது போல இதுக்கு முன்னாடி வந்து இந்த நடிகர்கள் உலகநாயகன் கமல்ஹாசனா இருக்கட்டும், அதன் பிறகு வந்து ஒரு நடிகர் வரன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தினால அவரால் வர முடியல. அப்ப இங்க வந்து ஆன் ஸ்கிரீன் மாஸ் மட்டும் இந்த இடத்துல தேவைப்படாது. இங்க வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா வந்து காலமா 2 கட்சிகள் மட்டும்தான் இதை வந்து இந்த ஆட்சி கோலத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து மேடையில பேசுறப்போ ஒரு சிறப்பான ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி பேரு சொல்லல, அந்த கட்சி உள்ளவர் வந்து எப்போதும் நல்லா பேசுவாரு, கூட்டம் நல்லா வரும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன்ல கூட அவரு ஒரு ஸ்டேட் கூட மெஜாரிட்டியில அவர் ஜெயிச்சது கிடையாது. காரணம் என்னன்னா அவங்க அவர் ஒரு என்டர்டெய்னரா தான் இப்ப அவருக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த என்டர்டெய்னர்ஸ் இஸ் சப்போர்ட்டர்ஸ், இதுக்கு உண்டான வித்தியாசத்தை கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல் களத்துக்கு போறதுக்கு முன்னாடி கை தட்டுறாங்க, ஒரு விழாக்கு போனோன்னு நம்மள பாக்குறாங்க. இது வந்து நடிகர் தளபதி விஜய் மட்டும் குறிப்பிட்டு சொல்றது இல்ல, பொதுவாவே சொல்றேன். அரசியல் களம்ங்கிறது மொத்தமும் வேற. அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லிட்டாங்க. அதுல இறங்குறதுக்கு முன்னாடி அதற்கான தயார்நிலைப்படுத்திக்கிறோம். அதேவேளை தளபதி விஜய் அவர்கள் அரசியலுங்கிறது இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் நல்லது பண்ணலாம். ஆனா வரக்கூடியவங்க மக்களுக்கு நல்லது செய்யறவங்களா இருக்கட்டும், நேர்மையானவங்களா இருந்தா கண்டிப்பா அந்த அரசியல் கட்சியா இருக்கட்டும் மக்கள் நம்புவாங்க, நாடும் நல்லா இருக்கும். ஆக இதோட இந்த ஒரு விஷயம் விஜயோட இன்னைக்கு நடந்த இந்த எஜுகேஷனல் அவார்ட் வந்து உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். அதே வேளை அதுல அரசியலும் இருக்கு அப்படிங்கிறத யாரும் தவிர்க்க முடியாது. பார்ப்போம் 2026ல ஏதாச்சும் மாற்றங்கள் நடக்குதா, விஜய் மக்கள் இயக்கம் கட்சியாக மாறுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வேலையில இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்கு, இதுக்கு தான் வந்திருக்காரு, இல்ல அவர் இதுக்கு தான் வந்திருக்காரு இருந்தா நீங்களும் தாராளமா கீழே காமெண்ட்ல டிராப் பண்ணலாம். ஸோ ஆக இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலந்துரையாடல் தான். இந்த கலந்துரையாடல் ஏதாச்சும் முக்கியமா இந்த கண்ணியிடம் தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டோம், உங்க தாட்ஸை கீழே தாராளமா நல்ல விதத்துல ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஆமா. சோ ஆக இத்துடன் விடைபெறுவது நாங்கள் உங்கள் 3Much. தேங்க்யூ சோ மச்.